எம்எல்ஏ சார். என்ன தொகுதி பக்கம் ரொம்ப நாளா ஆளே காணோம்? இந்த தொகுதி பக்கம் வராதனால நான் அந்த தொகுதியில எம்எல்ஏவா இருக்கேன். ஆனா உனக்கு கொடுத்த வாக்குறுதிய நான் நிறைவேற்றனா இல்லையா? நல்ல நிறைவேற்றினீங்க. யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி நீங்க வரத்துக்கு முன்னாடி உங்க ஆளு சரக்கு பாட்டிலோட வந்து நிக்கிறான். எனக்கு என்னமோ உங்களுக்கு சரக்கு ஞாபகம் வரும்போதுதான் இந்த சோனா ஞாபகமும் வருமோன்னு தோணுது. கோச்சிக்காத செல்லம், உலகத்திலேயே பெரிய போதை எது தெரியுமா? எதுன்னு கேளு செல்லம். சொல்லுங்க. பொண்ணுதான். அதாவது எனக்கு நீதான் பெரிய போதை. அடுத்ததுதான் இது. இந்த ரெண்டு போதையையும் ஜாயின் பண்ணா அதான் சொர்க்கம். அப்படின்னா நான் உங்களுக்கு வெறும் போதை அவ்வளவுதானா? வெறும் போதை இல்ல செல்லம், ராஜ போதை. இந்த அழகான அஞ்சடி ராஜ போதைக்கு நான் அடிமை. இந்த போதையை அனுபவிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன விலை வேணாலும் கொடுப்பேன். என்ன தவிர வேற யாராவது இந்த போதையை அனுபவிக்க நினைச்சாலே நீங்க யாரையும் கொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, பேசாம குடிங்க. அவசியம் வரும்னு எனக்கு தோணுது. ஏ யார் அந்த மனோஜ்? ஓ அவனா? அவன் அந்த துரையோட ஆளு. அப்படியா? அவ அம்மாவை நீ ஏன் தூக்கி கொண்டு வந்து வச்சிருக்க? அதுவா? அவ என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டான். அதான், அவனை சும்மா விட கூடாதுல. சோனா, உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா வழக்கமா நீ என்கிட்ட சொல்லுவ, நான் அவனை அடக்கணுமா அடக்கம் பண்ணணுமான்னு முடிவு பண்ணி எது சரின்னு தோணுதோ அதைத்தான் செய்வேன். ஆனா இந்த மனோஜ் விஷயத்துல மட்டும் என்கிட்ட கூட சொல்லாம நீ தனியா செயல்படுறதுக்கு என்ன காரணம்? இதெல்லாம் சின்ன விஷயங்க, இத போய் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கணுமா? ஓ விஷயத்துல சின்ன விஷயம் எது பெரிய விஷயம் எதுன்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீ தனியா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, புரியுதா? கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசி முடிவு எடுத்தாதான் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரிதான் இதுவும். ஆட்சி மாறின உடனே மாறுற கூட்டணி மாதிரி இல்ல நம்ம கூட்டணி, இது வேற. இந்த கூட்டணிய யாராவது பிரிக்க நினைச்சா போதும், அவங்க உயிர் அவங்க உடம்ப விட்டு பிரிஞ்சிடும், பறிச்சிடும். புரியுதா? சொல்லு, அவ யாரு? மனோஜ். அவன் என்ன செய்யணும் சொல்லு? அவனை பொணமாக்கிடவா இல்ல பொணம் மாதிரி ஆக்கிடவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அவ வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டா போதும். நீங்க விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன்.